In figure 6.20, DE parallel to OQ. So, that's 6.20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா DE parallel to OQ-னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த DE-யும் OQ-வும் பேரலலாக இருக்குது. DF parallel to OR. DF-ம் OR-ம் பேரலலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேரலலாக இருக்குது, இது ரெண்டும் பேரலலாக இருக்குது. ஷோ தட் EF parallel to QR. அதாவது இந்த EF-ம் QR-ம் பேரலலாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணும். ஆக்சுவலாக இது வந்து கொடுத்துட்டாங்க, DEOQ parallel அப்படின்னு கிவன், DFOR parallel அதுவும் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த EF-ம் QR-ம் பேரலலாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ டு ப்ரூவ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, EF parallel to QR. சப்போஸ் இது ரெண்டும் பேரலலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிபிடி தியரம் படி எப்படி இருக்கும், தென் இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதான் பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம். ஸோ நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணால் போதும். அதாவது எதுனா பிஇ பை இக்யூ ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆர், பிஎஃப் பை எஃப்ஆர். அப்போது இது ரெண்டும் ஒன்று தான். இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் பேரலலாக இருக்கும், இது பேரலலாக இருந்ததுன்னா ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ப்ரூவ் பண்ணோம். அப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணாலே இது வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, DE parallel OQ. இது வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, DE parallel OQ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளில் பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரையாங்கிள் POQ by basic proportionality theorem, BE by EQ, PE by EQ equal to இங்க PD by DO, PD by DO. இதை ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். அவங்க இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா DF parallel OR. ஸோ DF parallel OR, ஸோ இதுவுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பிடி பை டிஓ, ஸோ ட்ரையாங்கிள் POR பை பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம், பிடி பை டிஓ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் பை எஃப்ஆர். ஸோ இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் PD பை DO இருக்குது, இங்கேயும் PD பை DO இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. PE பை EQ ஈக்குவல் டு PF பை FR. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், PE பை EQ ஈக்குவல் டு PF பை FR. அப்போது இந்த ரேஷியோ ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி படி ரெண்டும் பேரலாக இருக்கும். அப்படியே ரெசிப்ரோக்கல், பேரலல்னால் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது இல்லையா. அப்போ ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகேங்களா. தேர்ஃபோர் பை கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபஷ்னாலிட்டி தியரம், இஎஃப் பேரலல் டு கியூஆர். ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.